வெயிலில் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு விதைச்ச ஒரு ஒரு விதையும் நெல்லாக வந்து நிற்கும்போது அது நாசமாக போகும்போது அந்த விவசாயியோட வழியே வேறுங்க. அதுக்கு காரணம் யார் அது தெரியல. ஆனால் இது மட்டும் நம்ம நாட்டில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஜெர்மனி பற்றி நம்மளுக்கு எவ்வளவோ தெரியும், அழகான பிளேசஸ் அழகான ரிவர்ஸ் அதெல்லாம் இருக்கும்போது நல்ல முன்னேறின ஒரு நாடுனா அது ஜெர்மனி தான். அதாவது இந்த ஜெர்மனியில் இந்தியாவிலேருந்து சில இந்தியன்ஸ் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஜெர்மனி ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு நிறையா ஃபுட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆனால் அது இருக்கிற எதுவுமே அவங்க தொட்டு கூட பார்க்கல. அந்த சாப்பாட்டை அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டாங்களாம். இந்த கேதரிங்கில் பக்கத்து டேபிள் உட்காந்துருந்த ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ், அவங்க வந்து ஜெர்மனியை சேர்ந்தவங்க தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் இந்த சாப்பாட்டை இப்படி வீணடிக்கிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணுங்க கேட்க, நம்ம இந்தியன்ஸ் வந்து இது எங்கள் காசு, நாங்கள் என்ன வேணால் அப்படின்னு ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இப்படி வீணாக்குறதுக்கு இது உங்கள் ஊர் பொருள் இல்லை, எங்கள் ஊரில் விளைஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஊரில் வேணால் இப்படி நீங்கள் எவ்வளவோ சாப்பாட்டை வீணடிப்பீங்க, ஆனால் எங்கள் ஊரில் இது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த அதிகாரிகளும் வந்து நம்ம இந்தியன்ஸ் கிட்ட ஃபைன் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறமும் அவங்க ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுவாங்களா? மாட்டாங்க. ஜெர்மனியை போல நம்ம நாட்டை முன்னேறின நாடு தானுங்க. சாதாரண சாப்பாட்டு வீணடிக்கிறதுக்கே ஃபைன் போட்டாங்க, நம்மையும் அதெல்லாம் பண்ணுறதில்ல அப்படின்னு யோசிக்காமல் நம்மளே நம்மளே மாற்றிக்குவோம். சாப்பாட்டை வீணடிக்க வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.